வணக்கம். தமிழ் நிமிடம் நம்ம சேனல்ல வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. தேர்வு குறித்து பல குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நீட் தேர்வு 100% ரத்து செய்யப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். தற்போது நீட் தேர்வு வரும் செப்டம்பர் 12 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்றும், நீட் தேர்வுக்கு விலக்கு பெறும் வரை அரசு சார்பில் மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது நேற்று முதல் தொடங்கியது. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் விண்ணப்பித்ததால் இணையதளம் சிறிது நேரம் முடங்கியது. இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, PTS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை NTA நடத்தி வருகிறது. இதன்படி 2021-22 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு ஆகஸ்ட் 1 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா 2வது அலை காரணமாக இத்தேர்வு தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செப்டம்பர் 12 நீட் தேர்வு நடைபெறும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ட்விட்டரில் நேற்று முன்தினம் அறிவித்தார். அதன்படி neet.nda.nic.in என்ற இணையதளம் மூலம் நேற்று மாலை 5 முதல் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பது தொடங்கியது. ஆகஸ்ட் 6 நள்ளிரவு 11:50 வரை விண்ணப்பிக்கலாம். ஆகஸ்ட் 7 நள்ளிரவு 11:50 வரை ஆன்லைனில் GST சேர்த்து கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் ஆகஸ்ட் 8 முதல் 12 வரை விண்ணப்பத்தில் திருத்தங்கள் செய்யலாம். ஆகஸ்ட் 20 தேர்வு மையங்கள் அறிவிக்கப்படும். தேர்வுக்கு 3 முன்பு ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் செப்டம்பர் 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை நீட் தேர்வு நடைபெறும். தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும். இந்த ஆண்டு முதல் PSC நர்சிங் படிப்புக்கும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற உள் ளது. இந்தியா முழுவதும் 201 3862 மையங்களில் தமிழ், ஆங்கிலம், இந்தி உள்ளிட்ட 13 பிராந்திய மொழிகளில் காகிதம் பேனா கொண்டு எழுதும் முறையில் தேர்வு நடைபெறும். தமிழகத்தில் மட்டும் சென்னை, கோவை, கடலூர், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருவள்ளூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், செங்கல்பட்டு, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய 18 நகரங்களில் தேர்வு நடைபெறுகிறது.